ஹாய் ஆல், டுடே நம்ம செக்ஷனில் என்ன பார்க்க போகிறோன்னா மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலருக்கான மேஜர் டிஃப்ரென்ஸை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதோட டிஃப்ரென்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இதை எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். என்ன ரா மெட்டீரியல் மூலமாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். சிப்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு ரா மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா சாண்ட், அதாவது மணல் தான். மணலில் இருக்கக்கூடிய சிலிக்கான் டை ஆக்சைடை எடுத்து கார்பன் கூட ஹீட் பண்ணும்போது ஒரு வேப்பிங் மேனுஃபேக்சர் ஆகும். அந்த வேப்பிங்கில் டிரான்சிஸ்டரை இன்க்ளூட் பண்ணி சிப் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோ ப்ராசஸர் பெர்ஃபார்ம் ஏ மல்டிபிள் ப்ராசஸ் அட் எ டைம், தென் மைக்ரோ கண்ட்ரோலர் பெர்ஃபார்ம் ஏ சிங்கிள் ப்ராசஸ் அட் எ டைம். அதாவது மைக்ரோ ப்ராசஸரால் சிங்கிள் டைமில் மெனி டாஸ்க்கை அதால் பண்ண முடியும். இதுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிசியை சொல்லலாம். பிசியில் மல்டிபிள் டாஸ்கிங் நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும். சாங் கேட்குறது, வீடியோ டவுன்லோட் பண்ணுறது, ப்ரௌசிங் பண்ணுறது. ஸோ இந்த எல்லா ப்ராசஸுமே நம்மளால் சிங்கிள் டைமில் பண்ண முடியும். மைக்ரோ கண்ட்ரோலருக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வாஷிங் மிஷின் சொல்லலாம். ஸோ வாஷிங் மிஷினில் ரொட்டேட் ஆகக்கூடிய மோட்டரோட ஸ்பீட் அண்ட் ரொட்டேஷன் ஆங்கிள்ஸை மைக்ரோ கண்ட்ரோலர் டிரைவ் தான் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இந்த டிரைவால் மற்ற எந்த ப்ராசஸும் பண்ண முடியாது. ஸோ இப்போ பெர்ஃபார்ம் ஏ சிங்கிள் ப்ராசஸ் அட் ஏ டைம். அதர் மேஜர் டிஃப்ரெண்ட் என்னென்னு பார்த்தோன்னா மைக்ரோ ப்ராசஸரில் சிபியு, ரேம், ரோம், அப்புறம் இன்புட் போர்ட், அவுட்புட் போர்ட் எல்லாமே செப்பரேட்டாக இருக்கும். இந்த செப்பரேட் பார்ட்ஸை நான் தான் பஸ்ஸஸ் மூலமாக கனெக்ட் பண்ணுவேன். பட் மைக்ரோ கண்ட்ரோலரில் பார்த்தீங்க அப்படின்னா சிபியு, ரேம், ரோம், இன்புட் அவுட்புட் போர்ட்ஸ் எல்லாமே சிங்கிள் சிப்பில் இன்டகிரேட் பண்ணியிருப்பாங்க. அதாவது சிங்கிள் சிப்புக்குள்ளேயே இந்த ஆல் யூனிட்டும் இன்க்ளூடாக இருக்கும். இதுதான் ஒரு மேஜர் டிஃப்ரெண்ட். மைக்ரோ ப்ராசஸரில் ஹை பவர் கன்சியூம் பண்ணோம், மைக்ரோ கண்ட்ரோலரில் ஆஸ் யூஸ்வல் லோ பவர் கன்சியூம் பண்ணோம். மைக்ரோ ப்ராசஸர் ஹை ஸ்பீடாக இருக்கும், கண்ட்ரோலர் லோ ஸ்பீடாக இருக்கும். சேம் திங், ஹை காஸ்ட் அண்ட் கண்ட்ரோலர் லோ காஸ்ட். ஸோ மைக்ரோ ப்ராசஸர் ஜெனரல் பர்பஸ், மைக்ரோ கண்ட்ரோலர் சிங்கிள் பர்பஸ். ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ப்ராசஸரில் எல்லாமே செப்பரேட்டாக இருக்கிறதுனால இதுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அப்படின்னா ரேம் அண்ட் ரோம் சைஸை நம்மளால் செப்பரேட்டாக இன்க்ரீஸ் பண்ண முடியும். பட் மைக்ரோ கண்ட்ரோலர் எல்லாமே இன்பில்ட்டாக இருக்கிறதுனால நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ ரெண்டுக்கும் உள்ள ஆர்கிடெக்சர் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். மைக்ரோ ப்ராசஸர் பார்த்தீங்க அப்படின்னா வான் நியூமன் ஆர்கிடெக்சர் பேஸில் இருக்கும். அண்டு கண்ட்ரோலர் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட்வேர் ஆர்கிடெக்சரில் இருக்கும். ஸோ இப்போ வான் நியூமன் ஆர்கிடெக்சருக்கும் ஹார்ட்வேர் ஆர்கிடெக்சருக்கும் உள்ள பேசிக் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். வான் நியூமன் ஆர்கிடெக்சரில் சிங்கிள் ஸ்டோரேஜ் மெமரி தான் இருக்குது. ஸோ அதனால் டேட்டா அண்ட் ப்ரோக்ராம் ரெண்டுமே ஒரே மெமரி ஸ்லாட்டில் தான் சேவ் ஆகிருக்கும். பட் ஹார்ட்வேர் ஆர்கிடெக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா டூ செப்பரேட் மெமரி ஸ்லாட் இருக்குது. எதுக்கெலான்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமுக்கும் டேட்டாக்கும் தனித்தனி செப்பரேட்டாக ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. வான் நியூமன் ஆர்கிடெக்சரில் நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக டூ கிளாக் பல்ஸ் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் மெயினாக பார்த்தோம் அப்படின்னா இதில் பைப்லைன் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. பட் ஹார்ட்வேர் ஆர்கிடெக்சரில் ஒன் கிளாக் சைக்கிள் தான் என்னால் இதில் பைப்லைன் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். வான் நியூமன் ஆர்கிடெக்சர் எதுலலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிசியில் யூஸ் பண்ணுறாங்க அண்ட் லேப்டாப் அண்ட் ஒர்க் ஸ்டேஷன் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுறாங்க. சேம் திங் ஹார்ட்வேர் ஆர்கிடெக்சர் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. மெயின் திங் சிக்னல் ப்ராசஸிங்கில் இந்த ஆர்கிடெக்சரை யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு சம் ப்ராசஸரோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராசஸர் நம்ம எது எடுத்துக்கலாம்னா 8080 ப்ராசஸர் எடுத்துக்குவோம். இது மேனுஃபேக்சரிங் பண்ண இயர் பார்த்தீங்க அப்படின்னா 1974. ப்ராசஸரில் இருக்கக்கூடிய டிரான்சிஸ்டர் கவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நியர் 6000 அண்ட் 8 பிட். இதோட கிளாக் ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா 2 MHz. 8085 ப்ராசரை 1976 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட டிரான்சிஸ்டர் கவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 6500, சேம் தான், 8 பிட் தான். பட் இதோட கிளாக் ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா 5 MHz. இப்போ மைக்ரோ கண்ட்ரோலர் செக்ஷனில் 8051 மைக்ரோ கண்ட்ரோலரை பற்றி பார்ப்போம். இந்த மைக்ரோ கண்ட்ரோலரை 1981 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அஸ் வெல் அஸ் இது ஒரு 8 பிட் மைக்ரோ கண்ட்ரோலர் தான். இதோட கிளாக் ஃப்ரீக்குவன்சி பார்த்தீங்க அப்படின்னா 12 MHz. அது அண்ட் டிரான்சிஷன் கவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நியர் 50,000 டிரான்சிஸ்டர் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் திங் கரண்ட்டாக இருக்கக்கூடிய i9 ப்ராசஸரோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாம். ஸோ இதோட கிளாக் ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா 5.3 GHz கிளாக் ஸ்பீடில் இருக்கும். டிரான்சிஸ்டர் கவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா லோ எண்டில் 3.5 பில்லியனும் ஹையர் எண்டில் 7 பில்லியன் டிரான்சிஸ்டர் கவுண்ட்டும் இருக்கும்னு இதில் சொல்லியிருக்காங்க. தேட்ஸ் எ வீடியோ. நம்ம அப்கமிங் வீடியோஸில் ரேம் ரோமோட டைப்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.